வெயில் காலம் முடியும் வரை தரமான கண் கண்ணாடி மற்றும் குடை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பது நல்லது என தெரிவிக்கும் மருத்துவர்கள். வெறும் கண்களால் சூரியனை பார்த்தால் விழித்திரை பாதிக்கப்பட்டு பார்வை திறன் பறிபோகும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெப்பத்தில் இருந்து கண்களை பாதுகாத்துக் கொள்ள மருத்துவர்கள் தரும் ஆலோசனைகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். தமிழகத்தில் வரலாறு காணாத அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வெயில் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்தாலும் நாம் அனைவரும் முதலில் காப்பாற்ற வேண்டியது கண் மட்டுமே என்கிறது மருத்துவ உலகம். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் பார்த்து ரசிப்பது மட்டுமில்லாமல் சிரமமின்றி வாழவும் கண் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. அதேபோல் கண்ணில் உள்ள நரம்பு மண்டலம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு செல்வோர் பல நேரங்களில் கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட தலைக்கவசம் அணியாமல் சாதாரண ஹெல்மெட் அணிந்து செல்வதால் கண்களில் சிறிய எரிச்சல் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் வெயில் காலம் முடியும் வரை வெறும் கண்களோடு வீட்டை விட்டு வெளியே வராமல் கண்களில் கண் கண்ணாடி அணிந்தபடி வெளியே வருவது நல்லது என அறிவுறுத்துகின்றனர் கண் மருத்துவர்கள். வெயிலில் இப்போ இருக்க காலகட்டத்தில் வெயிலில் வெளியே வரவங்க நடந்து போனாலும் சரி, இல்லை பைக்கில் போனாலும் சரி, கூலிங் கிளாஸஸ் போட்டுட்டு போகிறது பெட்டர். நடந்து போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொடையோடு போகிறது பெட்டரு, இல்லை கொடையோடு கவர் பண்ணிக்கிறது பெட்டரு, இல்லை பைக்கில் போகிறவங்களுக்கு வந்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக வேர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, அது ஒரு டிண்டட் கிளாஸாக இருந்ததுன்னா அது ஒரு சேஃப்டி கொடுக்கும். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளையாக தான் இருக்குது முன்னாடி கவரிங் கிளாஸ் வந்து முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸ் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸஸ் ஆர் கூலர்ஸ் போடுறது 100% மேண்டேட்ரி. மருத்துவர் கூறுவது போல் கண் கண்ணாடி அணிவது கட்டாயம் என்றாலும் சாலையோரம் விற்கப்படும் சாதாரண கண்ணாடிகளை வாங்கி அணியாமல் போட்டோக்ரோமிக் கிளாஸ் என கூறப்படும் நிழலில் வெள்ளையாகவும் வெயிலில் கருப்பாகவும் மாறும் கண்ணாடிகளை அணிய வேண்டும் என்றும், கண்களை பாதுகாக்கும் கண்ணாடிகள் சூரிய ஒளியை நேரடியாக கண்ணில் படாமல் தடுக்கும் கருப்பு நிறத்திலான சன் கிளாஸ்கள் ஆகியவற்றை மட்டுமே அணிய வேண்டும் என்பதும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. கூலிங் கிளாஸ் ஆர் ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ். கூலிங் கிளாஸ்னால் எப்போவுமே கருப்பாக இருக்கிறது, ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸஸ்னால் வெள்ளையாக இருக்கக்கூடிய கிளாஸு, வீட்டுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும், இரவில் வெள்ளையாக இருக்கும், வெயிலுக்கு போகும்போது மட்டும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து அது ஒரு கூலர்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் தான் கண்டிப்பாக போட்டுட்டு போகணும் வெளியில் நடந்து போகிறவங்களும் சரி பைக்கில் போகிறவங்களும் சரி. வெயில் வாட்டி வதைக்கும் நேரத்தில் சூரியனை வெறும் கண்களில் பார்த்தால் விழித்திரையில் ஓட்டை விழுந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பார்வை திறன் பறிபோகும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். கண்களை முறையாக பராமரிக்காவிட்டால் வெயில் காலத்தில் கணினி முன்பு அமர்ந்து பணியாற்றுபவர்கள், இருசக்கர வாகனத்தில் சுற்றும் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றுபவர்கள், உணவு டெலிவரி செய்பவர்கள், பகல் நேரத்தில் தொலைதூர பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ட்ரை ஐஸ் எனப்படும் கண்ணில் உள்ள நீர் வற்றி விழித்திரையில் நீர்க்கவச பிரச்சினை உண்டாகி கண்களின் கருவிழி பாதிக்கப்படலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். வெயிலை வெறும் கண்ணால் பார்ப்பது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதையும் மீறி வெயிலை பார்க்க வேண்டும் என்றே பார்த்தால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு விழித்திரை, ரெட்டினான்னு சொல்லப்படக்கூடிய அந்த விழித்திரை நரம்பு மண்டலத்தை அது கண்டிப்பாக பாதித்து அதனால் பெரும் பார்வை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல் கண்கள் சிவப்பு நிறமாக மாறுதல், எரிச்சல், நமைச்சல், கண்களில் தண்ணீர் ஊற்றுதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கண் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும், வெயிலிலிருந்து கண்களை காப்பாற்ற முடிந்த அளவிற்கு இளநீர், வெள்ளரிக்காய், நீர் சத்துள்ள காய்கள், கீரைகள், பழச்சாறுகளை பருகி வந்தால் கண்களில் நீர் வற்றுதல் குறைந்து வெப்ப தாக்கத்திலிருந்து கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குளிர்ச்சியாக நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி, குளிர்ச்சி காய்கறிகள், குளிர்ச்சி பழரசங்கள், எனிதிங் கோல்டு, கோல்டுனால் ஐஸ்டு கூலிங் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ கீரை வகைகளை சேர்த்துக்கலாம், இல்லை வந்து வெள்ளரிக்காய், பழ ஜூஸு, எல்லா விதமான பழ ஜூஸ், ரூம் டெம்பரேச்சர் ஜூஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஐஸ்டு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எல்லா விதமான ஃப்ரூட் ஜூஸஸும் நம்ம குடிக்கலாம். இளநீர் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். தண்ணீர் நிறையா குடிக்க வேண்டும். தண்ணீர் கண்டிப்பாக நிறையா குடிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு வாட்டர் குடிக்கணும். இளநீ டெஃபினட்டாக நமக்கு எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ குடிங்க. பழ ஜூஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய குடிக்கலாம்.
காய்கறி வகைகளில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த பச்சை காய்கறி கீரை வகைகள் எல்லா விதமான ஒரு நல்ல சத்து காய்கறிகளை வந்து நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வெயிலிலிருந்து தப்பிக்க இடைக்காலமாக கண்ணாடிகளை கண்களுக்கு அணிவதோடு நிறுத்திவிடாமல் பூமி வெப்பமடையாமல் பார்த்து கொள்ள மரம் எனும் கண்ணாடியை நாம் அனைவரும் பூமிக்கு வழங்கினால் மட்டுமே எதிர்கால சந்ததிகள் பூமியில் வாழ முடியும் என கருதப்படுகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் நித்யானந்தன்.